ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கமல் சாரோட இந்தியன் 3 படத்துலேருந்து இன்றைக்கி செம்மையான அப்டேட்லாம் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்தியன் 2 பற்றி பார்த்தீங்கன்னா, நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் படம் கலெக்ஷன் வாரியாக கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு மாதிரி தான் நினச்சாங்க. ஆனால் கலெக்ஷன் வாரியாகவே பார்த்தீங்கன்னா படு தோல்வி அடைஞ்சது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்தியன் 2 கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து ஒரு கிளிம்ஸ் வேறு லெவலில் இருந்திருக்கும். அந்த கிளிம்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 எடுக்காமலே இருந்திருக்கலாமே, இந்த இந்தியன் 2 3 ஒரே படமாக எடுத்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது இல்லையா. அதை பார்த்தீங்கன்னா நான் சங்கர் சார் இந்தியன் 3 நிறைய மாத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. இந்தியன் 2 தோல்விக்கு அப்புறம் இந்தியன் 3 இன்னுமே பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சாரும் சங்கர் சாருக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னுமே நிறைய பட்ஜெட் போட்டு இன்னுமே பிரம்மாண்டமா இந்தியன் 3 எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சாரோட டைரக்டர்ல தக்லை படத்தில் நம்ம கமல் சார் நடிச்சிட்டு வர்றாரு. அந்த படத்தோட ஷூட்டிங் ஒர்க்குமே கூடிய சீக்கிரம் முடிய போகுதான். அந்த படத்தை முடிச்சுட்டு தான் இந்த இந்தியன் 3 நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்தியன் 2 ரிலீஸ் ஆகும் இந்தியன் 3 மொத்த ஷூட்டிங்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா 80% மட்டும் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னுமே படம் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற ஒரு கிளியரான அப்டேட் இன்னும் கிடைக்கல. ஓகே நண்பா, நீங்கள் யாரெல்லாம் இந்த இந்தியன் 3 ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அப்ட